அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள தொற்றிலிருந்து மேலும் 430 பேர் குணமடைந்தனர். இரத்த கலரியை ஏற்படுத்தும் நோக்கம் தமிழர்களிடத்தில் இல்லை. சிபிபி கினேஸ்வரன். தொற்று அச்சுறுத்தல் தொடர்ந்தால் சாதாரண தர பரீட்சை ஒத்திவைப்பது தவிர்க்க முடியாதது. நினைவேந்தல் நடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அருட் தந்தை பிணையில் விடுதலை. அடர்ந்த காட்டில் புலிகளின் ஆயுத தொழிற்சாலை. தப்பியோடிய இளைஞர்கள் இராணுவத்திடம் சிக்கினர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 430 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 16,656 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 22,501 காணப்படுகின்றது. இதில் 5,738 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் அதேவேளை 531 பேர் தொற்று சந்தேகத்தில் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். மேலும் நாட்டில் தொற்றினால் இதுவரை 107 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மீண்டும் ஒரு இரத்த கலரியை ஏற்படுத்தும் நோக்கம் தமிழர்களிடம் இல்லை. என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சிபிபி கினேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த நேர்காணலில் சிபிபி கினேஸ்வரன் மேலும் கூறுகையில், பயங்கரவாதிகளை நினைவில் கொள்ளவில்லை. போரில் உயிரிழந்தவர்களின் அன்பானவர்களையே நினைவு கூறுகின்றனர். அவர்கள் யாரும் பயங்கரவாதிகள் அல்ல. அவர்கள் அனைவரும் எங்கள் மகன்கள், மகள்கள், தந்தைகள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், மாமாக்கள், அத்தைகள், மருமகன்கள், மருமகள், உறவினர்கள் ஆவர். கெப்பெட்டி புல திசாவி ஒரு சிங்கள தலைவராக இருந்தார். அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். ஆனால் அவர் இன்று ஒரு வீரன் என்று அழைக்கப்படுகிறார். அவரது நினைவாக சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆயினும் கூட ஆங்கிலேயர்கள் அவரை ஒரு குற்றவாளி, பயங்கரவாதி என்று அழைத்து அவரை தேடப்படும் மனிதராக அடையாளப்படுத்தியிருந்தனர். ஆனால் அவர் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் ஹீரோ. ஆகவே தமது உரிமைக்காக தனிநபராகவோ அல்லது கூட்டாகவோ போராடும் எவரையும் நீங்கள் ஒரு பயங்கரவாதி என்று அழைக்க முடியாது. நாடு முழுவதும் சிங்கள மற்றும் தமிழருக்கு சம அந்தஸ்து ஆரம்பத்திலேயே வழங்கப்பட்டிருந்தால் சமூகங்களிடையேயான முரண்பாடு ஏற்பட்டிருக்காது. எதிர்காலத்தில் ஓர் இரத்த கலரியை ஏற்படுத்தும் நோக்கம் தமிழர்களிடமில்லை. ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நம் மக்களை மீண்டும் வன்முறை ஏற்படுத்துவதனை நோக்கமாக கொண்டதாக தெரிகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொற்று அச்சுறுத்தல் தொடர்ந்தால் சாதாரண தர பரீட்சையை ஒத்திவைப்பது தவிர்க்க முடியாதது. தொற்று அச்சுறுத்தல் தொடர்ந்தால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை ஒத்திவைப்பதை தவிர்க்க முடியாது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2021 ஜனவரி 18 முதல் 27 வரை பரீட்சை நடத்த திட்டமிட்டபடி நடத்தப்படுமா என்பது குறித்த முடிவு ஒரு வாரத்திற்குள் எட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். நாட்டில் உள்ள 10,165 பாடசாலைகளில் 5,100 பாடசாலைகள் மட்டுமே நவம்பர் 23 மீண்டும் திறக்கப்பட்டன என்றும், மேல் மாகாணத்திலும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளிலும் உள்ள பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவழி தொற்று மற்றும் அது தொடர்பான அச்சத்தை கருத்தில் கொண்டு நாட்டின் சில பகுதிகளில் பாடசாலைகளை அதிகாரிகள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த நிலையை கருத்தில் கொண்டு தீர்க்கமான முடிவு அடுத்த வாரம் எட்டப்படும் என்றும் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நினைவேந்தல் நடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அருட் தந்தை பிணையில் விடுதலை. மாவீரர் நாள் நினைவேந்தலை நடத்த முற்பட்ட புனித மருத்தினார் குருபீடத்தின் முதல்வரான அருட் தந்தை ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் பிணையில் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டார். மாவீரர் நாளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தயாராக இருப்பதாக இளவாலையைச் சேர்ந்தவரும் புனித மருத்தினார் குருபீடத்தின் முதல்வருமான அருட் தந்தை பாஸ்கரன் ஆயர் இல்லத்திற்கு அருகிலுள்ள புனித மருத்தினார் குருபீடத்துக்கு முன்பாக நேற்று மாலை 5:50 மணியளவில் கைது செய்யப்பட்டார். ஜாழ்ப்பாணம் புனித மருத்தினார் குருபீடத்துக்குள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒளிப்படங்கள், விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னங்களை உள்ளடக்கி அலங்கரித்து மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தயாராகிய நிலையில் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி நினைவேந்தலை நடத்த முயன்றமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். அருட் தந்தை சார்பில் சட்டத்தரணி முன்னிலையாகி சந்தேக நபர் சார்பில் பிணை விண்ணப்பத்தை முன்வைத்து சமர்ப்பணம் செய்தார். அதன்போது பிணைக்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்த போலீசார்
சந்தேக நபருக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி பங்களிப்பு கிடைப்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மன்றுரைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதிவான் அருட்தந்தி 1,00,000 ரூபாய் ஆழ்பிணையில் விடுவிக்க உத்தரவு இட்டதுடன் வழக்கு விசாரணையை எதிர்வரும் மார்ச் மாதம் வரை ஒத்திவைத்தார். நேற்றைய தினம் மாவீர நாள் கொண்டாட முற்பட்டதாக கூறி யாழ்ப்புணிந்த மடத்தின் அரசு குடும்பத்தின் அதிபர் அருட்பணி சௌரிமுத்து பாஸ்கரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு சார் நாள் கொண்டு செய்யப்பட்டார். இன்றைய தினம் போலீசார் பிஆர்கே தாக்கல் செய்தனர். அந்த பிஆர்கேயிலே இலங்கை தண்டனை சட்ட கோவையின் பிரிவு 120 கீழ், அதாவது இலங்கை நாட்டுக்கு எதிராக அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது நீதிமன்றத்திற்கு எதிராக ஏதாவது காட்சிகளை அல்ல வெளிப்படுத்தலை செய்ய முற்பட்டார் என்ற ரீதியிலும், நீதிமுறை சட்டக்கோவையின் பிரிவு 55 கீழ், அதாவது நீதிமன்றத்தின் கட்டளை அவமதித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு பிஆர்கே தாக்கல் செய்யப்பட்டு போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணை செய்ய வேண்டும் எனவும், இந்த நிகழ்வுக்கு யார் நிதி பங்களிப்பு செய்தார்கள் என்பது தொடர்பாக தாங்கள் ஆராய வேண்டும் எனவும் தொடர்ந்து இவரை விளக்கமுறை வைக்குமாறும் கூறியிருந்தனர். அன்றைய தினம் சடதன் ரெமீடியஸ், சடதன் ரோஹிஸ் வைதி, சடதன் மரடோனா, சடத டெனிஸ் ஆகியோர் நாங்கள் டெனிசிஸ் ஆகியோர் ஆஜராகி சந்தேகமான குருவார சார் விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்தோம். விண்ணப்பத்தின் அடிப்படையில் கவர்மெண்டானது 1,00,000 ரூபாய் சரீரப்படையில் அவரை விடுதலை செய்திருக்கின்றது. இந்த வழக்கின் அடுத்த தவணையாக வருகின்ற வருடம் பங்குனி மாதம் 15 திகதியிடப்பட்டிருக்கின்றது. அடர்ந்த காட்டில் புலிகளின் ஆயுத தொழிற்சாலை, தப்பியோடிய இளைஞர்கள் இராணுவத்திடம் சிக்கினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குரவில் பகுதியில் நேற்றிரவு 2 இளைஞர்கள் 200 கிராம் TNT வெடிமருந்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். 24 மற்றும் 25 வயதுடைய குறித்த 2 சந்தேக நபர்களிடமும் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததன் பின்னர் இருவரும் இன்றைய தினம் காலை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இரு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 30 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் பா சுதர்சன் உத்தரவிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுத தொழிற்சாலை ஒன்று இயங்கியது. அந்த இடத்தில் நிலத்தை அகழ்ந்து வெடிமருந்து சேகரித்துக் கொண்டிருந்த போது சம்பவ இடத்திற்கு சென்ற இராணுவத்தினர் இருவரையும் கைது செய்தனர். மேலும் 2 இளைஞர்கள் தப்பியோடிவிட்டனர். கைதான 2 இளைஞர்களிடமிருந்து 200 கிராம் TNT வெடிமருந்துகள் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த 24 மற்றும் 25 வயதுடைய இரு இளைஞர்கள் என அறிய முடிகிறது. கைதானவர்களில் ஒருவர் ஏற்கனவே புதுக்குடியிருப்பு போலீசாரால் கடந்த வருடம் 52 கிலோகிராம் TNT வெடிமருந்துடன் கைது செய்யப்பட்ட நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் அகழ்ந்து எடுக்கும் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுத தொழிற்சாலை இயங்கி வந்துள்ளது. இவர்கள் தொடர்ந்து அங்கு அகழ்ந்து வெடிமருந்து மீட்பதால் அங்கு மேலும் வெடிமருந்துகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் நீதிமன்ற அனுமதியுடன் அந்த பகுதியை அகழ்ந்து சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தம்பி பிரபாகரனிடம் மறைந்துள்ள பண்புகள், பல தகவல்களை கூறும் மூத்த வழக்கறிஞர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தி வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்ததைப் போல தமிழீழத்தை பெற்றுத்தந்து தமிழீழ மக்களுக்கு தாயாக விளங்குவார் என விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உறுதியாக நம்பினார் என அவருடன் போராட்ட காலங்களின் ஆரம்ப கட்டங்களில் உடனிருந்த தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், இந்திரா அம்மா தமிழீழத்தை நிச்சயமாக பெற்றுத்தருவார், தமிழீழம் நிச்சயம் அமையும். ஜால்பலாலி விமான நிலையத்தில் உலக நாடுகளின் அனைத்து அதிபர்களுடனும் சேர்த்து அவரையும் நெடுமாறன், அனிதா பிரதாப், நீங்கள் உள்ளிட்டவர்களை நான் வரவேற்பேன் என என்னிடம் பிரபாகரன் கூறினார். இந்திரா காந்தி சுட்டுக்கொலை செய்யப்பட்டமே தொடர்பில் அவரிடம் நான் வினவிய போது அவர் அது தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறினார் என தெரிவித்துள்ளார். மாவீரர் நாள் தொடர்பில் ரத்ன தேரரின் உருக்கமான பதிவு, தமிழர்களே உங்கள் மீது கோபமில்லை, உங்கள் இறந்தவர்களை கொண்டாடுவதற்கு சாதாரண மக்களாகிய எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கோபமும் இல்லை என எஸ் ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பதிவொன்றின் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில், எங்கள் சகோதர தமிழ் மக்களுக்கு நான் அன்போடு எழுதுகின்றேன், உங்கள் இறந்தவர்களை கொண்டாடுவதற்கு சாதாரண மக்களாகிய எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கோபமும் இல்லை, ஏனென்றால் நீங்களும் உங்கள் இறந்த மக்களும் இந்த நாட்டில் பிறந்த எங்கள் சகோதர சகோதரிகள் போலதான், சிங்கள மக்களைப் போலவே நீங்களும் இந்த நாட்டையும் நேசிக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும், ஏனென்றால் இது உங்களுக்கும் எங்களுக்குமான நாடு, நீங்கள் தமிழ் என்பதால் எங்களுக்கு உங்கள் மீது வெறுப்புகள் இல்லை,
நாம் ஒரு உண்மையான பௌத்தர்களாக இருந்தால் அவ்வாறு செய்வதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கும் வாய்ப்பும் இல்லை. உங்கள் சகோதரத்தின் கைகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். உங்கள் சகோதரத்துவத்தை தழுவுவதற்கு நாங்கள் தயங்குவதில்லை. எனது நாடுகின்ற வார்த்தையை விட எங்கள் நாடுகின்ற வார்த்தையை நேசிப்போம். எல்லா தவறான எண்ணங்களிலிருந்தும் விடுபடுவோம். மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் என பதிவிட்டுள்ளார். விடுதலை புலிகளுக்கு வெளிநாடுகளில் நிதி சேகரிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. விடுதலை புலிகளுக்கு வெளிநாடுகளில் நிதி சேகரிப்பவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதற்காக இன்டர்போல் மற்றும் சிஐடி மற்றும் புலனாய்வு பிரிவினரின் உதவிகளை பெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், வெளிநாடுகளில் விடுதலை புலிகளுக்கு பலர் நிதி சேகரிக்கின்றனர் என்றும், இது சட்டவிரோதமானது என்பதால் நாங்கள் இன்டர்போலின் உதவியை நாடவுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னைய அரசாங்கம் இவர்கள் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதனால் இந்த வலையமைப்பு விரிவடைந்துள்ளது எனவும் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com